அந்த மதத்தினுடைய புஸ்தகத்தை எடுத்தாலும் ஒரு வருஷம் கையில ஒரு புஸ்தகமோ ரெண்டு புஸ்தகமோ பத்து புஸ்தகமோ கொடுப்பா, கிடு கிடு கிடுன்னு படிச்சு முடிச்சுடலாம். ஆனா சனாதன தர்மத்தில் இருக்கிற மொத்த புஸ்தகத்தையும் ஒருத்தன் படிச்சுட்டேன்னு மட்டும் சொல்லட்டும், நிச்சயமா சொல்ல முடியாது. நூறு பேர் சேர்ந்து ஆளுக்கு 5000 வருஷம் வாழ்ந்தாலும் இப்பவும் ஏதோ 4 புஸ்தகம் படிச்சிருக்கேன் சார், இன்னும் 40,000 புஸ்தகம் பாக்கி இருக்கும் போல் இருக்கு. ஏன்னா ரிஷி போய் அடிக்கடி நமக்கு ஆயுள் நீடிப்பு வேணும்னு கேட்டார். பரத்வாஜ முனிவர்னு கேள்விப்படுறோம் இல்லையோ, ராமனே பரத்வாஜ முனிவர் ஆசிரியத்துக்கு போனார், அப்புறம் தான் சித்திரகூடத்துல வந்து தங்கினார். அந்த முனிவர் ஏற்கனவே தான் இளையவரா இருக்கிறச்சே இந்திரனிடத்துல போய் எனக்கு ஆயுள் நீடிப்பு வேணும் ஆயுள் நீடிப்பு வேணும்னு கேட்டார். எதுக்கு எதுக்கு, 100 வயசா கொடுத்துட்டே இருந்தார். இன்னும் நிறைய வேதங்கள் இருக்கான்னு நான் கற்கணும், நிறைய வேதங்கள் இருக்கான்னு நான் கத்துக்கணும்னா, இந்திரன் ஒரு தரம் கொடுத்தார், ரெண்டு தரம் கொடுத்தார், 100 தரம் கொடுத்தார், 3 தரம் கொடுத்து இவருக்கு திருப்தி ஏற்பட்டதா தெரியல. இங்க வாரும் இந்திரன் கூட்டின்னு போனார். பெரிய 3 மலை இருந்தது. அதுக்கு முன்னாடி இவரை நிறுத்தி வச்சார். பரத்வாஜரே, 3 மலை கண்ணுக்கு படுறதா, நன்னா படுறதே. அந்த மலைக்கு கீழே இதோ ஒரு 3 படி மண் இருக்கே, அது கண்ட படுறதோ, படுறதே என்னார். நீர் இத்தனை நாள் வேதத்தை 100 வருஷம் வாழ்ந்து கத்துண்டீரே, அது எது தெரியுமோ, இந்த கீழே இருக்கிற பிடி மண் தான். நீர் இனிமே கத்துக்கணும் கத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீர், அது தெரியுமோ, அந்த 3 மலை தான். இதுதான் ரிக்வேதம், இதுதான் யஜுர்வேதம், இதுதான் சாமவேதம். நீர் இந்த மலையை முழுக்க இந்த மாதிரி பிடிமண் 100 வருஷத்துல கத்துண்டு என்னைக்கு தான் கத்துன்னு முடிப்பீரோ, பேசாத மோட்சத்துக்கு போற வழியை பாரும், போறோம், இருக்கிறத கொண்டு புறப்பட்டு போம். அப்ப நிறைய கருத்துகள் நிறைய நூல்கள் உண்டு. ஆனா அதுவே ஒரு புகாராயிடும். ஒரு புஸ்தகம் போட்டு இதுதான் சனாதன தர்மம்னு கொடுத்துட்டேன்னா நாங்க நிம்மதியா அதை ஒரே வருஷத்துக்குள்ள படிச்சு முடிச்சுட்டு போடுவோமோ இல்லையோ. நீங்க இத்தனை நூல் வச்சிருக்கிறதே ஆபத்துனால், அனாதி காலமா இருக்கிறதுனால அத்தனை நூல்கள் பிறந்திருக்கு, அத்தனை அறிவாளிகள் தபஸ்விகள் இருக்கிறதுனால அத்தனை நூல்களும் ஏற்பட்டிருக்கு. வேதம் அனந்தாவை வேதாக, 1000 சாக்கைகள் இருக்கு சாமவேதத்துக்கு, அதுல இன்னும் கிடைக்காத சாக்கைகளே 997 சாக்கைகள். அதனால இது பறந்து விரிந்திருக்க கூடிய ஆலமரம். ஆலமரம்னு சொன்னா அவ்வளவு பெருசா தான் இருக்கும், அதை போய் நம்ம குறை கண்டுபிடி. ஆலமரம் இருக்கே ரொம்ப பெருசா இருக்கு சார், தென்னை மரம் மாட்டேன் நேரம் இப்படி பார்த்து தெரிஞ்சா எவ்வளவு நன்னா இருக்கும். ஆலமரமா எந்த களை எங்க இருக்குன்னு தெரியலையே, எந்த விழுது எங்க விழுந்திருக்கே தெரியலையே, அதுதான் ஆலமரத்துக்கு பெருமையே. அந்த பெருமையை போய் நாம எங்கேயான சிறுமையா சொல்ல ஆரம்பிச்சுடலாமா?